சாக்சியோடையும் எனக்கு பழக்கம்லாம் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அன்றைக்கி நான் பார்த்தது தான். அதுக்கு பின்னாடி ஒரு முறை அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. நல்ல ஒரு திறமையான, இன்னும் இந்த நிறைய படங்கள் பண்ணி நல்ல வரவேண்டிய ஒரு பொண்ணு தான். எப்பொழுதுமே வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ சொல்லலாம் சிக்கலாயிரும். எஸ்ஏசி சார் சொன்ன மாதிரி என்னத்தையாவது ஒன்று நம்ம பேசிடக்கூடாதுன்னு. எனக்கு நடிகைகள், தமிழ் சினிமா நடிகைகள் மேலே ஒரு பெரிய எப்போவுமே உள்ளது என்னென்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளே என்ட்ராகும் பொழுது வந்த உடனே உள்ளே வரணும், ஒரு படம் 2 படம் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக அதுக்கடுத்து யார் உச்ச நட்சத்திரமாக இருக்காங்களோ அவங்களோட ஜோடியாக நடிக்கணும். இதுதான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை நினைக்காதீங்க, அப்படி எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நடிங்க. அது அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். பெரும்பான்மையாக என்ன நினைக்கிறாங்கன்னா, கிளாமர் பண்ணால் அந்த இடத்துக்கு வந்துடலாம், கமர்ஷியல் ஹீரோயின் ஆகிடலாம், எக்ஸ்போஸ் பண்ணால் வந்துடலான்னு. அங்கேருந்து தான் இங்கே வந்துட்டுருக்காங்க. இப்போ நயன்தாரான்ற ஒரு ஹீரோயின்னு எவ்வளவோ படங்கள் பண்ணியிருந்தாலும், அவங்க ஹீரோயினாக பெரிய பெரிய ஹீரோக்களோட நடிச்சிருந்தாலும், அவங்களுடைய அறம் ஏற்படுத்தின பாதிப்பு வேறு எதுவுமே ஏற்படுத்தலை. அறம் அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணார், ஏதோ ஒரு இந்த கொரோனா டைமில் வந்துச்சு, அம்மன் டைட்டில், மூக்குத்தி அம்மன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். நான் ஐஸ்வர்யா ராஜேஷ்ட ஒரு முறை என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தப்போ சொன்னேன், நான் நீங்கள் ஒரு 2 பசங்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்க, நீ எப்படிமா ஆச்சரியமாக இருக்கு எனக்கு, எப்படி உன்னால் பண்ண முடிஞ்சுன்னு. இங்கே தமிழ் சினிமாவில் ஊர்வசி, சோபா, சாரதா, இதுக்கப்புறம்லாம் ஆர்டிஸ்டே அதுபோல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. இது நான் என்னுடைய படத்தில் நடித்த பிரியாமணிக்கு சொன்னது. ஆனால் அது கேட்கலை. உனக்கு சொல்கிறேன், நீயாவது கேளு அப்படின்னு. ஏன் சார்? நான் அவங்களுக்குள்ள ஒரு இது என்ன இருக்குன்னா, ஏன் நாங்கள் கிளாமர் பண்ண முடியாதா, நாங்கள் கமர்ஷியல் படம் பண்ண முடியாதா அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான பெண்களை ரசிகர்களுக்கு பிடிக்கும். அது அது வேறு டாபிக், அது பேச வேணான்னு நினைக்கிறேன் நான். அதனால் நான் சொன்னேன், நான் ஐஸ்வர்யா ராஜேஷ்ட நீ பெர்ஃபார்ம் பண்ணு, உன்னை கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். அந்த பொண்ணு கேட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கேட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என் மேலே கோபம் இருக்குது, ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு என் படத்தில் நான் என்ன மாதிரி என்னுடைய கதாநாயகிகளை பார்ப்பேன் அப்படின்னா, நான் அதை தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவங்கள எங்கே பார்த்தோன்னா, ஜி ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு சிறந்த நடிகை விருது கொடுக்குறாங்க, ரணசிங்கம் படத்துக்கு. அப்போது அந்த பொண்ணு கீழே உட்காந்துருக்கு, நான் மேலே இருக்கேன். நான் சொன்னேன், நான் என் ஆஃபீஸில் உனக்கு நான் என்ன சொன்னேன், இப்போ நீ என்ன படத்துக்கு விருது வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. உடனே ஆமாம் சார், நடித்தா மக்கள் கொண்டாடுறாங்க, அப்போது நடிகையாக இருக்கிறவங்க நடிக்கணும் முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ஆட்டோமேட்டிக்காக பெரிய ஹீரோக்கிட்டே கொண்டு சேர்த்துடும். ஸோ அதனால் இன்றைக்கு உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், நான் நல்ல கதாபாத்திரங்களாக வரும் பொழுது உங்களை நீங்கள் முதல்ல உருவத்தை மாற்றிடுங்க. ஃபங்க்ஷனில் பார்க்குற சாக்ஷி அகர்வாலே படத்துலேயும் இருக்கக்கூடாது, அங்கே தான் ஏற்கனவே பார்த்துட்டோமே அப்படின்ற எண்ணம் வந்துடும். அந்த உருவ மாற்றம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் உங்களுக்கு அந்த திறமை இருக்குன்றதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றபடி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீண்ட 2 நாட்களுக்கு அப்புறம் உங்களெல்லாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.